வெல்கம் டு ஆர்கே ஜாப்ஸ் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசைல் பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கிற ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மா பண்ணிக்கங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போடணும் மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் டைம் இருக்குது ஆல் ஓவர் இண்டியா ஜாப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற போஸ்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரெக்கார்டு டெக்னீஷியன் அப்படின்ற போஸ்டிங்க்கு மொத்தமாக வந்து இருபத்தி எட்டு வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஏஜ் லிமிட் எயிட்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தேர்ட்டிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அது முடிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா டுவெல்த்து டுவெல்த்து சயின்ஸ் குரூப் முடித்து ப்ளஸ் வந்து சிக்ஸ் மந்த்தாவது டிப்ளமோ சர்டிஃபிகேட் இருக்கணும் மெடிக்கல் ரெக்கார்டுக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தெட்டு வேக்கன்சியில் வந்து பதிமூணு வந்து அன்றிசர்வ்லேயும் நாலு வேக்கன்சி ஓபிசிலையும் ஆறு வேக்கன்சி எஸ்சிலேயும் ரெண்டு வேக்கன்சி எஸ்டிலேயும் மூணு வேக்கன்சி இடபிள்யூஎஸ் இதுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு மந்த்லி பேமெண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து சேல்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவுர்ன்மெண்ட் நாம்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி வந்து அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் அண்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கப்புறம் செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நாங்கள் இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவோம் செப்பரேட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஓபிசி எக்ஸ் ஆர்மி இந்த கேண்டிடேட்டுக்கு உமன்ஸ் இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸும் மீதி இடபிள்யூஎஸ் எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிசைல் வந்து நெட்ஒர்க்கு ப்ராப்ளம் இல்லை அப்ளிகேஷன் லேட்டாக வருது இந்த மாதிரி ஆன்லைன் ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் விசைல் வந்து நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ட்டு ஒரு காலம் போட்டிருக்காங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற கேண்டிடேட் வந்து வெப்சைட்டில் போயிட்டு அதனுடைய எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஏழு ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்குறோம் அதில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும் உங்களோட நேமு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பை ஒன் ஸ்டெப்ஸ் வந்து செவன் ஸ்டெப்ஸ் கட்டுது அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் சப்மிட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் ஆகும் விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இமீடியேட்டாக நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேருந்து வெப்சைட்டு மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்